சகோதரிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து ஸ்டைலிஷான ஹேண்ட்பேகு, பார்ட்டி வேர் ஹேண்ட்பேகு. இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கலரும் பாருங்கள். டிசைன்லாம் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து எல்லோ கலரில் தைச்சிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்ட கலரில் தைச்சிக்கலாம், இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அப்புறம் அதாவது சென்டரில் வந்து ஒரு ஜிப்பு வச்சு தைச்சிருக்கேன், சைடில் வந்து ஒரு ஜிப்பு வச்சு ஒரு பேக்கெட் வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் முயற்சி பண்ணி செய்யுங்க. இது எப்படி தைக்கிறதுன்றத பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு பார்த்துக்கலாங்க. இது வந்து இப்போ வந்து ரெண்டு செட்டு எடுத்திருக்கேன், 15x11. இங்கே பாருங்கள், ரெண்டு செட்டு. இந்த ரெண்டு செட்டில் வந்து ஒரு லைனிங் பீஸு, ஸ்பாஞ்சு, மெயின் கிளாத்து, இது மூணும் வந்து கொடுத்து கிராஸ் கிராஸ் தையல் போட்டிருக்கேன். இப்போ வந்து மேலவே தெரியும், ஏன்னா இது வந்து க்ரீன் கலர் நூலில் நான் மேலே கோடு போட்டு தைச்சிருக்கிறேன். இந்த மாதிரி சில்க் த்ரெட்டில் நான் போட்டிருக்கேன். அது ஒரு எம்ப்ராய்டிங் மாதிரி தெரியணுன்றதுக்காக சில்க் த்ரெட்டில் இந்த மாதிரி கோடு போட்டு தைச்சிருக்கிறேன். அதுக்கடுத்து எம்ப்ராய்டிங் போட்டு பேட்ச் ஒன்று. இதில் இந்த மாதிரி மாடல் நிறைய விற்கிது, நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி இதை வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து வந்து 15x4, இது வந்து ஒரு செட்டு லைனிங் பீஸு, ஸ்பாஞ்சு, மெயின் பீஸு, கிராஸ் தையல் போட்டு தச்சு வச்சுருக்கேன். 9x15, 15x9, ரெண்டு பீஸு. அதுக்கப்புறம் 7x8, ஒரு பீஸு. அதுக்கடுத்து வந்து ஹேண்டில் வந்து 20 இன்ச்சு, 20க்கு வந்து இது 2x2 நான் தச்சு வச்சுருக்கேன். உள்ள லைனிங் கொடுத்து உங்களுக்கு காமிக்கணுன்றதுனால இது எக்ஸ்ட்ரா கொடுத்து தச்சு வச்சுருக்கிறேன். இது கட் பண்ணிடலாம் உள்ள, ஏன்னா இது கிளாத்து மெலிசாக இருக்கிறதுனால உள்ள லைனிங் கொடுத்து தைச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்டிப்னஸ் கிடைக்கும். அதுக்காக பேப்பர் கேன்வாஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் பேப்பர் கேன்வாஸ் கொடுத்து தைக்கலாம். ஹேண்டில் வந்து 20x20க்கு 2x2 வச்சு நீங்கள் மடிப்பீங்க இல்லையா, அதேமாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிறத உள்ள லைனிங் கொடுத்து இப்படி வச்சு மடித்து தையல் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து 6 இன்ச்சு ஜிப்பு ஒன்று, 8.5 இன்ச்சு ஜிப்பு ஒன்று, ரன்னர் போட்டு வச்சுருக்கிறேன். இது எப்படி தைக்கிறதுன்றத பார்த்துக்கலாம். இது பெரிய பீஸு, ஃபஸ்ட்டு கட்டிங் பண்ணிக்கலாம். ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க, ஒரு பீஸ் எடுத்து இப்படி டபுளாக மடிச்சுக்கோங்க. அதாவது 15 சைடில் இப்படி மடிங்க, இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி டபுளாக மடிச்சுட்டு இங்கே சென்டரில் வந்து 8 இன்ச்சு வரணும். இங்கே சென்டர்லேருந்து மேலே 8 இன்ச்சு இங்கே மார்க் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கீழேருந்து இங்கே 2 இன்ச்சு மார்க் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சைடுலேருந்து 2.5 இன்ச்சு, இங்கே 2 வச்சிங்க இல்லையா, இங்கே 2.5 இன்ச்சிலேருந்து இந்த 2க்கு கிராஸாக கோடு போட்டுக்கோங்க. இங்கே கிராஸாக கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே மேலேருந்து ஒரு அதாவது 1/4 இன்ச்சு அளவு, 1/4 இல்லை 1/2 இன்ச்சு அந்த மாதிரி உங்களுக்கு இங்கே ஷேப் எவ்வளோ தேவையோ அவ்வளோ கட் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு அளவுக்கு கூட தேவைன்னா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 1/2 இன்ச்சுனால் இவ்வளோ வருது. நான் இப்போ 1/4 இன்ச்சு அளவுக்கு ஷேப் பண்ணியிருக்கிறேன். இந்த ஷேப்பு இப்படி ரவுண்ட் ஷேப்பு வர்றதுக்காக. அதுக்கடுத்து வந்து நீங்கள் எங்கே கட்டிங் பண்ணுறீங்களோ, இப்போ 1/2 இன்ச்சிலேயோ இல்லை 1 இன்ச்சிலேயோ 1/4 இன்ச்சிலேயோ எதில் கட்டிங் பண்ணுறீங்களோ அதிலிருந்து வந்து 2 இன்ச்சு, இங்கே கட்டிங் பண்ணுற இடத்துலேருந்து 2 இன்ச்சு மார்க் போட்டுக்கோங்க. இந்த ஷேப்பு வரைஞ்சிக்கோங்க. இப்போ ரவுண்ட் ஷேப்பு உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பு எவ்வளோ அளவு தேவை அந்த அளவுக்கு நீங்கள் ஷேப் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த வந்து ஃபஸ்ட்டு அளவு பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே இப்படி 2 இன்ச்சு வைக்கிறீங்க அப்படின்னா
அதுக்கடுத்து இங்கேருந்து இப்படி அளவு பார்த்துக்கோங்க. இங்கே அளவு பார்த்து நீங்கள் அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு அளவு பார்த்துக்கோங்க. இப்படி சென்டரில் ஒரு அளவு பார்த்து ஒரு புள்ளி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ரவுண்டு கரெக்டாக வந்துடும். இப்போ இதை கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே கீழேயும் ரவுண்டு பண்ணிக்கணும். இந்த கீழே ரவுண்டு பண்ணுறது வந்து இந்த 2 இன்ச் இருக்குது இல்லைங்களா, இந்த 2 இன்ச்சில் வந்து இங்கே ஷேப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இது கரெக்டாக அளவு வந்து மாறாமல் இந்த பீஸ் இப்படி வச்சு கட்டிங் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த ரவுண்டு கட் பண்ணிக்கோங்க. இதே அளவுக்கு இன்னொரு பீஸ் இருக்கு இல்லைங்களா, அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது 2 பீஸுமே வந்து கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த 2 பீஸும் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு பீஸ் எடுத்து இதை சென்டர் பார்த்து தச்சு பிடுங்க. இதை இந்த மாதிரி சென்டர் பார்த்து மேலேயே தையல் போட்டு வந்துடலாம். இப்போ இது தச்சியாச்சுங்க. பேட்ச் தச்சியாச்சு. இந்த பக்கம் பாருங்கள். இப்போ இதை எடுத்து வச்சுடுங்க. அடுத்த பீஸ் எடுத்துக்கோங்க. இப்படி டபுளாக மடிச்சுக்கோங்க. இப்படி டபுளாக மடிச்சுட்டு மேலேருந்து கீழே 2 இன்ச்சு, மேலேருந்து கீழே 2 இன்ச்சு, அதுக்கடுத்து வந்து இப்படி 2.5 இன்ச்சு மார்க் போட்டுக்கோங்க. நீட்டாக இப்படி கூடு போட்டு இது கட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜிப்பு வைக்கிறதுக்காக. இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 6 இன்ச்சு இருக்கு இல்லைங்களா, அந்த 6 இன்ச்சு ஜிப்பு எடுத்துக்கோங்க. 6 இன்ச்சு ஜிப்பு எடுத்துக்கிட்டு இந்த பீஸை வந்து இப்படி மடித்து விட்டுக்கோங்க. இந்த பீஸ் இப்படி மடித்து தையல் போட்டு வந்துடுங்க. இப்படி கீழே வச்சுக்கோங்க. ஜிப்பு வந்து ரன்னர் போட்டதோட இந்த ரன்னர் வந்து தையல் பக்கம் வராமல் இப்படி சென்டரை எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு இந்த பீஸரை வந்து இப்படி மடித்து விட்டு தச்சுன்னு வந்துடுங்க. இப்போ வந்து இந்த பிசுறு மடித்து தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சு மடிச்சு விட்டு போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த இடத்துல இருக்கிற பீஸை வந்து, அதாவது இங்கே காமிக்கிறேன், இது இருக்கு இல்லையா இந்த குட்டி பீஸு, இந்த குட்டி பீஸை வந்து சைடில் மடிச்சு விட்டுடுங்க. இது இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிக்கும் போது இந்த பிசுறு இப்படி மடித்து விட்டு தைக்கணும். அந்த மாதிரி இங்கே தைக்கணும். இப்போ ஜிப்பு வச்சு பிசுறு தெரியாமல் தைச்சியாச்சிங்க. அதுக்கடுத்து வந்து 8x7 ஒரு பீஸ் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இது வந்து இப்படி கீழே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கீழே வச்சுட்டு இப்படி தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த கிளாத்து வச்சு தச்சியாச்சுங்க. இது வந்து இதுக்கு மேலே ஒரு லைனிங் வரும்,
அதனால் இது பிசுறலாம் மடிக்கு தேவை, சும்மா அப்படியே வச்சு தைச்சிக்கலாம். இது ஒரு பேக்கெட் மாதிரி கணக்குக்காக தான் வந்து சும்மா அப்படியே வச்சு தைச்சிக்குது. இதுக்கு மேலே இன்னொரு லைனிங் வரும், அதனால் இது பிசுறு மடிக்க தேவை. அதுக்கடுத்து ரெண்டு பீஸுமே எடுத்துக்கோங்க. ரெண்டு பீஸுமே எடுத்துக்கிட்டு இங்கே 2.5 இன்ச்சு, இங்கேருந்து இங்கே 2.5 இன்ச்சு மார்க் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த சைடில் 2.5 இன்ச்சு மார்க் போட்டுக்கோங்க. இங்கே 2.5 இன்ச்சு மார்க் போட்டுக்கிட்டு இப்போ வந்து இந்த ஹேண்டில் வந்து நான் இப்போ ப்ளைனாக இருக்குது. உங்களுக்கு இதில் மணி தேவைன்னா இதில் மணி கோத்துக்கலாம். நான் காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி டிசைனாக மணி விற்கிறாங்க. உங்களுக்கு எந்த சைஸு தேவை, என்ன மாடல் தேவையோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு இதுக்கு சும்மா லைட்டாக தான் சின்னது பெருசு இருக்கும் பாருங்கள். இது வந்து பூ டிசைன் மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் ப்ளைனாக அங்கங்கே வேறு மாதிரி டிசைனாக இருக்கும். இது இது வந்து ஒரு 4 எடுத்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் மாடல் வாங்கிக்கோங்க. இப்போலாம் வந்து இது நிறைய பேர் வந்து வைக்காமல் பேக்கே இருக்கிறதில்ல, நிறைய இந்த மாதிரி மணி வச்ச மாடல் தான் பண்ணுறாங்க. சும்மா இது பிசுறு இருக்கும், இந்த பிசுறு இந்த மாதிரி கத்திரி வச்சு இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்படி உருட்டிக்கோங்க. இப்படி மெலிசாக இப்படி உருட்டிட்டு இது போட்டுக்கோங்க. இப்போ இந்த 10 பீஸ் வந்து இது மேலே இப்படி வச்சு மார்க் போட்டாச்சுங்க. அடுத்தது வந்து இந்த மாதிரி பீட்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இடத்துல இப்படி சென்டர் வச்சு ரஃப் அடிச்சுக்கோங்க. இந்த தையல் வந்து கரெக்டாக வர மாதிரி இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. இது பீட்ஸ் போட்டதுனால உங்களுக்கு சொல்கிறதுக்கு கரெக்டாக வராது. அதனால் நீங்கள் இந்த இது டபுள் தையல் போட்டால் உங்களுக்கு குழப்பமாயிடும். அதனால தான் ஒரு சைடு மட்டும் தையல் போட்டு இப்படி அடையாளத்துக்காக வச்சுருக்கிறான். இது வந்து ரஃப் அடிச்சுக்கோங்க. இப்போ வந்து ரெண்டுத்துக்கும் வந்து கைப்பிடி வச்சு வச்சுங்க. இப்படி திருப்பிக்கோங்க. இப்படி திருப்பி இதில் வச்சு இந்த ரெண்டு சைடு மட்டும் தையல் போட்டுக்கோங்க. ரஃப் அடித்து ரெண்டு சைடு மட்டும் தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இது ரெண்டு சைடும் தையல் போட்டாச்சுங்க. இது வந்து இப்படி டபுளாக மடிச்சுக்கோங்க. இப்படி டபுளாக மடித்து சென்டர் அளவு, இங்கேருந்து இப்படி டபுளாக மடித்து சென்டர் அளவு மார்க் போட்டுக்கோங்க. இப்போ 15x4 இந்த பீஸ் எடுத்துக்கோங்க. 15x4 வந்து இங்கே வந்து சென்டர் மார்க் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இப்படி சென்டர் மார்க்கு, இந்த மாதிரி சென்டர் மார்க் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இப்படி டபுளாக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி டபுளாக மடிச்சுக்கோங்க. டபுளாக மடிச்சுட்டு ஒரு இலை மாதிரி, இந்த மாதிரி ஒரு இலை மாதிரி. இப்போ நம்ம வெளி பக்கத்துலேருந்து கிட்ட வர வர ஒரு கூர்மையாக பண்ணுறோம் இல்லையா, இந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. இந்த இது அளவு மட்டும் இப்படி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்து கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஈடும் தத்தியமாகிடும். இதே அளவுக்கு இந்த சைடு கட் பண்ணிடுங்க. இப்போ வந்து இந்த ஷேப் வந்து ரெண்டு சைடுலேயும் கட் பண்ணியாச்சு. இது சென்டர் அடையாளம் வச்சுருக்குது, அதேமாரி இதுலேயும் வந்து சென்டர் அடையாளம் வச்சுருக்கு இல்லைங்களா. இந்த சென்டர் அடையாளத்துக்கு இந்த இடத்துல பின் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் மின்ன பின்ன இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இந்த சைடில் அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிப்பீங்க. அளவு ஆனால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் தைக்கும் போது அதாவது தைக்கும் போது ஒன்று இப்படி இழுத்துட்டிங்கன்னா கூட கொஞ்சம் பெருசாகிடும், இன்னொன்று சின்னதாகிப்படும். அந்த மாதிரி இழுத்து தச்சிட்டிங்கன்னா கூட அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு அந்த இடத்துலையே மாற்றிக்கலாம். நம்ம இந்த மாதிரி இது தச்சிட்டு வரும்போது
இந்த பீஸ் வந்து இங்கே இப்படி வரும். இந்த இடத்துல ஒரு பின்னு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இங்கேருந்து தைச்சின்னு வந்துடலாம். இப்போ இப்படி வச்சு பாருங்கள், வச்சு பார்க்கும்போது அளவு கரெக்டாக இருக்கா பாருங்கள். இப்போ இதில் கரெக்டாக இருக்குது, அதனால் இப்படி வைக்கும் போது உங்களுக்கு தைக்கிறதுக்கு இது சரியாக வந்துடும். இப்போ தைச்சின்னு வந்துடலாம். இப்போ வந்து இந்த ரவுண்ட் வந்து தச்சின்னு வந்தாச்சு. இது முடிச்சதுக்கப்புறம் திருப்பிக்கோங்க பேகை. இப்போ வந்து பேகு திருப்பியாச்சு பாருங்கள். பாருங்கள் கீழே நல்லா ஷேப் இருக்கும் பாருங்கள், இந்த ரவுண்ட் ஷேப்பு. அதுக்கடுத்து வந்து லைனிங் பீஸ் ரெண்டு சொல்லிச்சு இல்லைங்களா, பிளைன் பீஸு பாக்கெட்டுக்காக இது 15x9 இதை வந்து டபுளாக மடிச்சுக்கோங்க. 15x9 ரெண்டு பீஸு, 15x9 ரெண்டு பீஸ் எடுத்து இப்படியே டபுளாக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி டபுளாக மடிச்சுக்கிட்டு இந்த பேக்கோட இதுவும் வந்து இப்படி டபுளாக மடித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டபுளாக மடிச்சுட்டு இங்கே பீஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம். இது பிரிச்சுக்கோங்க. ஜிப் இருக்கு இல்லைங்களா, இந்த ஜிப்பு வந்து இந்த சைடில் ஆனால் எக்ஸ்ட்ரா துணி இருக்கும், எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் இப்படி சென்டர் பார்த்துக்கோங்க, இந்த சென்டர் அடையாளம் வச்சுக்கோங்க. அதேமாரி இந்த ஜிப்புலேயும் வந்து இப்படி சென்டர் அடையாளம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சென்டர் அடையாளம் வச்சுக்கோங்க. ரன்னர் வந்து அதாவது இந்த ஜிப்பு இதுவும் மேலேயே இருக்கணும், மேல் சைடே வரணும். ரன்னர் இங்கே பாருங்கள், இப்படி மேலேயே இருக்கும். இப்படி வச்சு தையல் போட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு பீஸ் எடுத்துக்கோங்க. இது தையல் போட்டாச்சு, இதையும் வந்து இந்த மாதிரி வச்சு தையல் போட்டுக்கோங்க சென்டர் பண்ணி. இப்படி ரன்னர் மேலேயே இருக்கணும். இந்த மாதிரியே வச்சு தையல் போட்டுடுங்க. இப்போ வந்து இது தையல் போட்டாச்சுங்க ரெண்டு இதுமே வந்து. இப்போ இந்த ரெண்டு பீஸும் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜிப் இருக்கு இல்லைங்களா, இந்த ஜிப்புக்கு நேராக ஊசி இறக்கி ரஃப் அடிச்சுக்கோங்க. அப்படியே சுற்றி தச்சு வந்துடுங்க. இந்த ரவுண்ட் ஷேப் மட்டும், இந்த ரவுண்ட் ஷேப் மட்டும் சுற்றி வந்துடுங்க. இங்கே கீழே ஓப்பனாக இருக்கணும். இந்த சைடில் அதேமாரி இப்படி ஊசி இறக்கி தச்சு வந்துடுங்க. இப்போ வந்து இது ரெண்டு சைடும் இந்த ரவுண்ட் ஷேப் மட்டும் இது வரைக்கும் வர வரைக்கும் தச்சு இருக்குது. இது ரவுண்டு மட்டும் இங்கே கீழே ஓப்பனாக இருக்குது. அதுக்கடுத்து இந்த ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த ரவுண்ட் ஷேப்பு கரெக்டாக இப்படி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே சைடில் இங்கே சைடில் தச்சுக்கோங்க. இதே மாதிரி அந்த சைடு தச்சிடுங்க. இது வந்து இப்போ இந்த சைடும் இந்த சைடும் தையல் போட்டாச்சு. இது வந்து ஒன்று மேலே வரும், ஒன்று கீழே வரும். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இங்கே மேலேருந்து அளவு பார்த்து நீங்கள் மார்க் போட்டிங்க இல்லையா, இது மேல் சைடே வரணும். இது வந்து கீழ் சைடு வரணும்.
இது இருக்கிறது கீழ் சைடு வரணும். இது பாருங்க, இது கீழ் சைடுக்கு இந்த பேக்கோட அட்டாச் ஆகணும். அடுத்தது வந்து இந்த மேல் சைடு இருக்குங்களா, இந்த மேல் சைடு வந்து இதில் அட்டாச் ஆகணும். இப்படி இப்படி வச்சு தைக்கணும். ஏன்னா உங்க இதில் வந்து கொஞ்சம் குழப்பம் இருக்கும், இந்த ஷேப்பு வச்சு எந்த சைடு வைக்கணுன்றது உங்களுக்கு புரியாது. அதுக்கு தான் வந்து இப்போ வச்சு காமிக்கிறேன். இந்த ஷேப்புக்கு இங்கே இப்படி வரணும். இந்த மேலே இருக்கிறது இந்த ஜிப்பு சைடு வரணும். இந்த ஜிப்பு சைடு வைக்கும் போது இது இப்படி மேலே திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி இப்படி திருப்பி இங்கே ஜிப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த ஜிப்புக்கு சென்டர் பண்ணிக்கோங்க. இந்த ஜிப்புக்கு சென்டர் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த எக்ஸ்ட்ரா பீஸை வந்து இப்படி கீழே மடிச்சு விட்டு இப்படி ரவுண்டாக தைச்சின்னு வந்துடலாம். இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த ஜிப்புக்கு சென்டர் தையல் பாருங்கள். இதை பாருங்கள், இதுக்கு நேர் இந்த தையலுக்கு நேர் சென்டர் ஜிப்பில் வச்சு தையல் போட்டுன்னு வந்துடுங்க. இந்த தையல் போடும்போது இந்த ரவுண்டு அப்படியே தள்ளிக்கிட்டே வந்துடுங்க. ஊசி தூக்கிட்டு, அதாவது மெதிய தூக்கிக்கோ, ஊசி இறக்கிடுங்க, இறக்கி திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி இந்த ரவுண்டு பண்ணுறது, அடுத்தது வந்து மூளை கார்னர் பண்ணுறதுலாம் வந்து ஊசி இறக்கிட்டு துணியை வந்து இந்த மாதிரி இந்த மெதியை தூக்கிட்டு எந்த பக்கம் வேணாலும் இப்படி இப்படி திருப்பிக்கலாம். அந்த அளவு வந்து மாறாமல் இருக்கும். அதனால் எப்பயுமே ஊசி இறக்கிட்டு துணியை திருப்புங்க. இப்போ வந்து இது சுற்றி தச்சியாச்சு பாருங்கள். இந்த மாதிரி சுற்றி தச்சியாச்சு. நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல இந்த ஜிப்புக்கு சென்டர் வச்சு இங்கே ஜிப்புக்கு சென்டர் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த நடு சென்டர் அளவு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அப்படி அளவு கரெக்டாக இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த ஜிப்பு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணிக்கோங்க. இந்த கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிங்க. அப்படி சப்போஸ் வரலையே நீங்கள் டென்ஷன் ஆகவே தேவையில்லை. அதனால தான் இப்போ நான் உங்களுக்கு விலக சொல்லிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்குது, இந்த பாருங்கள் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கும், இன்னும் இவ்வளோ துணி எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு சொல்லிட்டு இது பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி இதில் வந்துச்சுன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த மாதிரி துணி எக்ஸ்ட்ரா இருக்குது, ஜிப்பு உள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. இதை வந்து டைட் பிடிச்சிக்கோங்க, இந்த சைடில் டைட் பிடிச்சிக்கோங்க. அப்படி இல்லையா ஜிப்பு வந்து இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்திக்கோங்க. இது நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து இந்த ஜிப்பு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி வச்சுருக்கீங்க இல்லையா, இந்த பேகு வந்து இதுக்குள்ளார விட்டுக்கோங்க. இதுக்குள்ளே விட்டு இங்கே தச்சிடலாம். இந்த மாதிரி உள் பக்கமாக எடுத்துட்டு இந்த சென்டர் ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த சென்டர் ஜாயிண்ட் வந்து இந்த சென்டருக்கு பின்னு போட்டுக்கோங்க. இந்த சென்டருக்கு பின்னு போட்டுக்கோங்க. இது எல்லாம் வந்து கரெக்டாக இந்த சென்டருக்கு வச்சு பின்னு போட்டுங்க. இந்த ஜாயிண்ட்டுக்கு பின்னு போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த சைடில் இங்கே பின்னு போட்டிருக்கேன், இந்த சைடுலேயும் பின்னு போட்டிருக்கேன். இதில் வந்து சென்டர் மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த சென்டர் மார்க்கு இதில் சென்டர் மார்க்கும் வச்சு இதில் பின்னு போட்டிருக்கேன். அதுக்கடுத்து ஆனால் வந்து உங்களுக்கு இப்படி துணி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தெரியும், இங்கே சுருக்கம் தெரியும், ஆனால் இது வராது. இப்படி வச்சு தைக்கும் போது கரெக்டாக சரியாக போயிடும். இங்கே பாருங்கள், இங்கே சென்டர் பின்னு போட்டாச்சு, இங்கே சென்டர் பின்னு போட்டாச்சு. இங்கே இதை பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு அதிகமாக தெரியும், அதிகமாக வராது. இப்படி கரெக்டாக இப்படி வச்சு தையல் தைக்கும் போது சரியாக போயிடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தைக்கும் போது அளவு சரியாக போயிடும். இப்போ இது தச்சுன்னு வந்துடலாம். இப்போ வந்து இந்த ரவுண்டு வந்து சுற்றி தச்சின்னு வந்தாச்சுங்க. தச்சின்னு வந்ததுக்கப்புறம் என்ன செய்யுங்க, இந்த பீஸ் வந்து அப்படியே திருப்பிக்கோங்க. இப்போ வந்து திருப்பின பீஸில் வந்து இந்த லைனிங் பீஸ் இந்த பீஸை வந்து இந்த பிசுரை மடிச்சுக்கோங்க. இந்த ஓப்பன் வந்து தச்சின்னு வந்துடுங்க. இப்படி உள்ளே மடித்து இந்த பீஸை வந்து இப்படி மடித்து டைல் போட்டுருங்க. இப்போ வந்து இது மடித்து தச்சியாச்சு, ஓப்பன் இது உள்ளார விட்டுடுங்க. இது உள்ளே விட்டுட்டு இந்த கைப்பிடி இருக்கு இல்லைங்களா,
இதை தையல் போட்டு வந்துடுங்க. இப்போ வந்து இந்த படிமான தையல் போட்டு வச்சுங்க. இது வந்து இப்படி வச்சு தையல் போட்டு வந்தாச்சு. சுற்றி உள்ளே வந்து நல்லா ஃப்ரீயாக ஓப்பன் இருக்கும். அடுத்தது பேக் சைடில் பேக்கெட்டு, பேக் சைடு பேக்கெட்டு. இப்போ வந்து என்ன செய்யுங்க, இது வந்து சிம்பிளாக வந்து இப்போ சென்டர் மட்டும்தான் இருக்குது. இது சென்டர் மட்டும் இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கிராண்டாக தெரியாது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்டோன் மாடல் இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி எந்த மாடல் இதுக்கு வச்சு பாருங்கள். எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுதோ நீங்கள் அந்த மாடலு ஸ்டோன் வந்து ஒட்டிக்கலாம். இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன்னா, இதில் ரெண்டு மாடலுமே இருக்குது. இப்போ இந்த மாடலும் இருக்குது, அதாவது இந்த எம்ப்ராய்டிங் கலர் க்ரீன் கலர்லேயே நான் எடுத்துருக்குறேன். கோல்டு வச்சா வந்து அவ்வளோவா தெரியாது, ஒயிட்டு கூட வச்சா ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். அதனால் இந்த க்ரீன் கலர் நூல் இருக்கிற கலரில் எடுத்துருக்குறேன். இப்போ இது வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும், டல் இந்த இதுவும் நல்லாயிருக்கும். இந்த ரவுண்ட் ஷேப்பும் நல்லா லுக்காக கொடுக்கறதுக்கு வந்து இப்போ இந்த இது வந்து கரெக்டாக இருக்குது. அதனால் இது வந்து அங்கங்கே சென்டர் வச்சு ஒட்டிடலாம். ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் உங்களுக்கு எப்படி ஒட்டணுன்றதை காமிக்கிறேன். இந்த டைமண்ட் ஷேப் இருக்கு இல்லைங்களா, இந்த டைமண்ட் ஷேப்புக்கு சென்டரில் வைங்க கம்மு. சென்டரில் வச்சுட்டு இந்த ஸ்டோன் ஒட்டிடுங்க. இந்த மாதிரி நல்லா ஒட்டுங்க. கொஞ்சம் நல்லா நிறைய கம்மு வைங்க, வெளியில் வர மாதிரி வைக்காதீங்க, மீடியமாக வைங்க. ரொம்ப கம்மியாக வச்சாலும் வந்து எடுத்துக்கும். இந்த மாதிரி அங்கங்கே கம்மு வச்சுட்டு அப்படியே இந்த ஸ்டோன் ஒட்டி விட்டுடலாம். ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்டோன்லாம் ஒட்டியாச்சு. இந்த பக்கம் பாருங்கள், ப்ளைனாக இருக்கும். இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கிற இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருக்குது பாருங்கள். இது வந்து ஃப்ரண்ட்டு சைடு. இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபங்க்ஷனுக்கெலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஃபேன்சியான ஸ்டைலிஷான ஹேண்ட்பேக்கு ரெடி, ரொம்ப அழகாக இருக்குங்க. இது வந்து சில்க் துணியில் தான் தச்சிருக்கிறேன். நீங்கள் ஷைனிங்காக இருக்கிற எந்த கிளாத் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். பட்டு சரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஷைனிங் துணி இப்போ நிறைய மாடல் இருக்குது. நான் சாதாரணமாக சில்க் துணி இருக்கு இல்லைங்களா, அந்த துணியில் தான் வச்சு தச்சிருக்கிறேன். நீங்கள் அந்த ஷைனிங் கிளாத்து எந்த மாதிரியான கிளாத் வேணாலும் எடுத்துக்கலாம். காட்டனில் வருது, அதுக்கடுத்து வந்து பட்டு துணியிலே வருது. அந்த மாதிரி நீங்கள் விருப்பப்பட்டது தைக்கலாம். பட்டு சாரீ ப்ளவுஸ் வருது இல்லைங்களா, அது சைடில் மீதி ஆகிறத கூட நீங்கள் இந்த மாதிரி தைக்கலாம். பேக் சைடில் ஒரு பேக்கெட்டு, சென்டரில் ஒரு பேக்கெட்டு, ரெண்டு ஜிப்பு வச்சு தச்சு வச்சுருக்கிறேன். இப்போ நீங்கள் ஃபங்க்ஷனுக்கெலாம் போகும்போது பட்டு சாரீக்கு மேட்சாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லா லுக்காக இருக்கும். இப்போ இந்த மாதிரி மாடல் தான் நிறைய பேர் விருப்பப்பட்டு வாங்குகிறாங்க. பெரிய பெரிய மால்லாம் வந்து இந்த மாதிரி மாடல் தான் விற்கிறாங்க. இந்த மாடல் நீங்கள் வீட்டில் தச்சு முயற்சி பண்ணி செய்யுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் தச்சு மாட்டுங்க. ஒரு இப்போ நானே நிறைய மாடல் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மாடல் தச்சிங்கன்னா கூட உங்களுக்கு நல்லா லாபம் கிடைக்குங்க. இது செலவுன்னு பார்த்தா ஒரு 100 ரூபாய் 120 ரூபாய் அளவுக்கு தான் ஆகும். அதாவது இந்த ஸ்டோன் ஒர்க்கு, இந்த பேட்ச்சு, மணி எல்லாமே சேர்த்து 100 ரூபாயிலேருந்து 120 ரூபாய். அதாவது நீங்கள் இந்த பேட்சு வாங்குறத பொறுத்து ரேட்டு. ஆனால் நீங்கள் விலை கேட்டிங்கன்னா மால்லாம் போயிட்டு விலை கேட்குறீங்க. அடுத்தது வந்து பக்கத்தில் இருக்க நீங்கள் கடைங்கிட்டு ஃபேன்சி ஸ்டோரில் இந்த மாதிரி மாடல் பேக் விற்பாங்க. நீங்கள் அங்கே கூட போய் ரேட்டு கேட்டு பாருங்கள். 500 ரூபாய்க்கு மேலே தான் வந்து இது விற்கிறாங்க இந்த மாதிரி மாடல்லாம். நீங்கள் உங்கள் வீட்டிலே கம்மியான செலவுக்கு நீங்கள் தைக்கலாம்.
தச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு உங்கள் வீட்லேயும் உங்கள் கஸ்டமர் வர இடத்துலாம் மாட்டி வைங்க. ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாடல் தைச்சா கூட உங்களுக்கு போதும், நல்லா லாபம் கிடைக்கும். இங்கே நானே பாருங்கள் நிறைய மாடல் தைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சும்மா உங்களுக்கு சாம்பிள் காமிக்கணுன்றதுக்கு இது நான் வீடியோ போட்ட மாடல் மட்டும்தான் இங்கே மாட்டி வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா மாடலாக எதுவும் மாட்டி வைக்கல. இவ்வளோ மாடலை வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். இதில் ஒரு ஒரு மாடல் நீங்கள் தைச்சி வச்சா கூட போதும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், நன்றிகள் கோடி.